So hello viewers, in the video we will talk about Redmi Smart Band Pro. So in the Smart Band, big Amoled Display in the Smart Band. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Redmi Smart Band Pro பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு வாட்ச் அளவுக்கு வந்து நமக்கு வந்து சைஸ் கொடுத்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே இருக்கு. சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கறத பாப்போம். சோ இந்த ஸ்மார்ட் பேண்டோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 1.47 இன்ச் AMOLED ஃபுல் டச் கலர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ AMOLED டிஸ்ப்ளேல இந்த பேண்ட் வருது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் சைஸ்க்கு ரொம்ப பிக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ கலர் டிஸ்ப்ளேங்கறனால பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பாக்கவே வந்து ஒரு ஸ்மார்ட் பேண்ட் மாதிரி தெரியல, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து லுக் கொடுக்குறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ரெட்மி பிராண்டுங்கிறப்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெசுலேஷன் பார்த்தீங்கன்னா 194x368 ரெசுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 283 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிறது நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி டைமும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பேண்டோட ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 65.5% கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து அன்லிமிட்டட் கஸ்டமைஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 50க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து இந்த பேண்டில் இருக்குங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பேண்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலி கார்பனேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 14 டேஸ் வரையும் பிளேபேக் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும், 14 டேஸ் கண்டினியூஸாக சார்ஜ் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ சார்ஜிங் பின் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாலும் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். 110+ ஃபிட்னஸ் மூட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ ஹெல்த் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா லைஃப் கியூ ஹெல்த் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹெல்த் ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் சைஸில் வந்து உங்களுக்கு பேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் சென்சார் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. 6-axis சென்சார் கொடுத்துருக்காங்க. PPG ஹார்ட் ரேட்டிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. SPO2 சென்சார் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட் சென்சார் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சென்சார்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பெருசாக தான் இருக்கும். ஒரு சின்ன பேண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இதில் அதர் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டரிங், ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், உமன் ஹெல்த்திங் ஃபீச்சர்ஸ்னு எக்கச்சக்கமாக வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து கேர் பண்ண. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் பேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பேண்டில் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம் கொடுத்துருக்காங்க. 8 MB பார்த்தீங்கன்னா ரேம் கொடுத்துருக்காங்க. 128 MB பார்த்தீங்கன்னா ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ளூடூத் மூலமாக தான் வந்து இது எல்லாமே கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சோமி வியர் ஆப்புங்கிற ஒரு ஆப் மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ், கால், நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேலண்டர், அலாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. டைமர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஃபோன், ஸோ மியூவில் வெர்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அன்லாக் ஃபோன் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா ரிமோட் ஷட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேமரா ரிமோட் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஆப்ஷனில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெதர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செட் ஆக்டிவிட்டி கோல்ஸ் வந்து இல்லை எக்கச்சக்கமாக கோல்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஃபியூச்சர்ஸில் வந்துடும். ஸோ சப்போர்ட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5 மேலே உள்ள எல்லா ஃபோனையும் சப்போர்ட். iOS பார்த்தீங்கன்னா 10 மேலே உள்ள எல்லா வெர்ஷனையும் சப்போர்ட் ஆகுங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,499 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்மியில் வந்து சூப்பரான ஒரு ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு வாட்ச் சைஸ்க்கு ரொம்ப பிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்தனால ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ சாதாரண பேண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வரது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான். ஸோ ரெட்மி பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே, அதோ பிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ரேஞ்சுக்கு வந்து லுக் கொடுக்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பேண்ட் ரெட்மியில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.